வெல்கம் டு ஃபர்ஸ்ட் வர்க் தமிழ். இன்னைக்கு நம்ம ஆனியன் சமோசா பண்ண போறோம். இந்த மாதிரி சூப்பரான மொறுமொறுன்னு இருக்க சமோசா, ஆனியன் சமோசா எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். எப்படி மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க, சத்தம் கேட்குதுல, நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான சமோசா. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம அதுக்கு ஷீட் பண்ணிக்கணும். மைதாவில் நான் 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அப்போ நம்ம இதில் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இப்போ இதில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷீட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம மசாலா பண்ணி அதில் ஃபோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பதம் இருக்கும்போது இப்போ நம்ம இதில் நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா இதை அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரணும் மாவு. ஒட்டாமல் வரணும். இதுதான் மாவுக்கான பதம். இப்போ நம்ம இதை 1-20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இது ஆயிலேயே பொரிக்க போகிறதால எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படியே கூட இதை போடலாம், ஆனால் இந்த மசாலாவோட ரவ வாசனை போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கிறோம் லேசாக. நான் 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், பெரிய சைஸ் வெங்காயத்தில். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இங்கே எவ்வளோ செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வதக்கத்தவரில் நம்ம இதை அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம், ஆனால் பச்சை வாசனை போக்குறதுக்காக தான் வதக்கணும். லேசாக வதக்கிட்டாலே போதும். எண்ணெய் நிறைய சேர்த்துட்டவில் லேசாக சேர்த்துட்டா போதும். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தனியாத்தூள் 1 ஸ்பூன். லேசாக கரம் மசாலா. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை லேசாக வறுத்துக்கலாம். இவ்வளோ வதங்கினாலே போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இதை நம்ம அப்படியே கடாயிலே கொஞ்சம் நேரம் விட்டுட்டனாலே அந்த வீட்லேயே இது நல்லா சுருண்டு வந்துடும். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இதை
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு பாருங்க மாவு, லேசாக கை வச்சாலே அப்படியே சாஃப்டாக இருந்தது. இப்போ நம்ம இதை திரட்டிக்கலாம். பாதி பாதி மாவாக எடுத்து செஞ்சுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் இப்படி அப்படி பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது திரட்டுறது ரொம்ப முக்கியம். எப்படி திரட்டு பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் திக்காகவே திரட்டி எடுத்துக்கலாம். அப்புறம்தான் ரொம்ப தின்னாக திரட்ட போகிறோம். நம்ம இன்னொன்று இது மாதிரியே திரட்டிட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் லேசாக எண்ணெயை தடவிட்டு நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிட்டு இந்த மாதிரி மைதா அது மேலே இப்படி தூவி விட்டுட்டு இன்னொரு ஷீட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது மேலே அதே சேம் ப்ரொசீஜர் தான். எண்ணெய் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி மைதாவை நல்லா அப்படி தூவி விட்டுட்டு இதே மாதிரி இன்னொன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் எத்தனை ஷீட் முடியுமோ அத்தனை ஷீட் போட்டுக்கலாம். இது மூணுக்கே ஒன்றா சேர்த்து நம்ம தட்டப்படும். எவ்வளோ மெலிசாக முடியுமோ இவ்வளோ மெலிசாக நம்ம இதை தட்டிக்க போகிறோம். இவ்வளோ பெருசாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை தோசை தவாவில் போட்டு லேசாக ஹீட் பண்ணி ஒரு ஷீட்டாக தனியாக எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை தவாவில் இந்த மாதிரி போட்டுக்கலாம்.
ரொம்ப நேரம்லாம் இதை வேக வைக்கக்கூடாது. லேஸாக ஒரு நிமிஷம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 60 செகண்டில் ஒரு 40 செகண்டுக்குள்ளே நம்ம இதை திருப்பி போட்டுடணும். நம்ம இதுலேருந்து ஒரு ஒரு ஷீட்டாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நமக்கு சமோசா பண்ண ஷீட்டு அழகாக வருது பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா ஷீட்டையும் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் மெலிசா. இது நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன். நான் இன்னொரு ஷீட்டை பிரிக்கிறது உங்கள்கிட்ட காட்டுறேன். டவுட் இருந்தால் வீடியோவில் பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த வெறும் 2 மட்டும் போட்டிருக்கேன். இப்படி பிரித்து வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு பக்கம் லேசாக வச்சுட்டு பாருங்கள் 2 ஷீட் எப்படி தெரியுதுங்களா, மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக இருந்தால் தான் நம்ம சமோசா இதில் நல்லா ஸ்டஃப் பண்ண முடியும். மசாலாவை இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். தேவையான ஷீட்டு வரலாம். நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு மீதியை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து செஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடிக்கடி நம்ம சமோசா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு வாரம் 10 நாளுக்கு வரைக்கும் கூட கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற மீதி ஷீட்டை எப்படி கட் பண்ணி எப்படி சமோசா மடிக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ இதை 2 மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த எஜ்ஜஸ்லாம் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதெல்லாம் கனமாக இருக்கும், ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வராது. நம்ம தேவையான அளவுக்கு சமோசா எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம சமோசா எவ்வளோ தூரம் ஃபோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இதை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோள் இருந்தால் கூட டக்கு டக்குன்னு துணி கட் பண்ணுற மாதிரி இதை கட் பண்ணிடலாம். இந்த கார்னர்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இதை ஏதாச்சும் ஒரு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம். இதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் உங்களுக்கு எப்படி மடிக்கிறதுன்னு காட்ட போகிறேன். இந்த மாதிரி கார்னர் ஓப்பனாக இந்த மாதிரி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி தேவையான மசாலாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை அழகாக இந்த மாதிரி இப்படி திருப்பி போட்டு மடித்து நம்ம இந்த எஜ்ஜஸ்லலாம் இந்த மாதிரி மைதாவை நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கலக்கி வச்சுருக்கேன். இது பேஸ்ட் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். நம்ம இதை அழகாக இப்படி மடிச்சிட்டோன்னா
பர்ஃபெக்டான சமோசா நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே அடிச்சிட்டோம்னா பர்ஃபெக்டான சமோசா ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எங்கெல்லாம் ஓப்பன் வருதோ அந்த இடத்துல அந்த மைதாவை ஃபோல்டில் இந்த மாதிரி வச்சு இந்த ஓப்பன்லாம் வச்சு ஸ்டப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டோம்னா நல்லா டைட்டாகிடும். நமக்கு இப்போ சமோசா ஷேப் கிடச்சாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் நான் இன்னொன்று மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பனே இல்லாமல் மடிச்சுட்டு மசாலா இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே அசங்காமல் இப்படி திருப்பி போட்டு இந்த இடத்துல ஒரு பேஸ்ட்டு தடவிக்கலாம். இங்கே கொஞ்சம் ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு பேஸ்ட்டு தடவி இங்கே கொஞ்சம் ஊற்றிடலாம். எக்ஸஸாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எப்படி சூப்பரான பர்ஃபெக்டான சமோசா ஷேப் நம்மளுக்கு கிடச்சிச்சு பாருங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா சமோசாவையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். சமோசா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஷீட் மட்டும் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் எப்போ வேணாலும் பண்ணி நம்ம சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு நேரம் மாறினது நம்ம எடுத்துட்டு இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக கட் பண்ணி வச்சதெல்லாம் நம்ம பொரித்து ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகா தூளுக்கு போட்டு குலுக்கி சாப்பிட்டா செம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்டு இதில் நம்ம லேசாக ரெட் சில்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குலுக்கி சாப்பிட்டா செம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீதி இருக்க சமோசாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பரான கலரில் வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து இருக்கிற மீதி சமோசாவை நம்ம இதில் போட்டுடலாம். சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.